அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு ட்ரோல் ஒன்று பார்த்துட்டு வாங்க. முஸ்லீம் பெண்ணுடைய அந்த ஹிஜாப் பணிந்த ஒரு ஃபோட்டோவை வச்சு அவங்க பேசுகிற பேச்சை, அதை தான் ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டாக காட்டுறாங்க. அந்த ட்ரோலை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. இன்ஷால்லாஹ் இவ்வளோலாம் பேசுகிறாங்க, குழந்தை வளர்ப்பு விஷயத்துக்கு சொல்ல முடியாத இருச்சுன்னு தெரியாது. குழந்தைங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு பால் கேட்குங்கன்னு பாருங்க, ஒரு பிள்ளை வளர்ப்பை எந்த அளவுக்கு வெறுப்போடு அந்த இடத்துல ஒரு இஸ்லாமிய, எல்லாரும் சொல்றாங்க இஸ்லாமிய பெண்மணியத்தான் தம் லைன்ல வச்சு காட்டுறாங்க. அப்போ இஸ்லாம் என்னுடைய வளர்ப்பிற்கு எதிரான ஒரு மார்க்க மாறியும், அது வந்து ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு விஷயம் மாறியும் என்ன சொல்கிறாங்கன்னாக்க, அந்த குழந்தை வளர்ப்பை பற்றி சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் எதுவுமே சிரமம் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை. குழந்தை இல்லாத பல பேர் ஏங்குகிறார்கள், நம்மை அன்பு தொல்லை கொடுக்க இந்த அழகான பிஞ்சு குழந்தைகள் இல்லையே என்று எத்தனை பெற்றோர்கள் இயங்குகிறார்கள். எல்லாத்துக்கும் குழந்தை கிடைச்சிருதா? கணவன் மனைவி என்று இணைந்த அனைவருக்கும் குழந்தை கிடைக்கிறதா? கிடைக்கவே கிடையாது. எத்தனையோ பேர் இது இதுக்காகவே சீர்க்கில் போய் விழுகிறாங்க, கோயில் கோயில ஏறி இறங்குறாங்க, தர்காவில் போய் கிடக்கிறாங்க, குழந்தை பாக்கியம் என்பதற்காக இணை வைப்பின் பக்கம் செல்கிறார்கள். இறைவன் அழகான குழந்தையை உங்களுக்கு தந்திருக்கிறான், அப்ப இந்த குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு சிக்கலான, பல கோடி ரூபாய் இருந்தும் என்னுடைய வாரிசை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்லையே, ஃபைல போட்டுக்கிட்டு தூக்கிட்டு ஃபைல் ஃபைல அலையிறான். நீங்க வந்து நீயனால உட்காந்துக்கிட்டு குழந்தைகள் தொல்லைப்படுத்துறாங்க என்று சொல்லி நீங்கள் சொல்கிறீர்கள், உங்களுடைய தாயார் சின்ன வயசுலேயே நீங்கள் தொல்லைப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி உங்களுடைய கழுத்தை நெரிச்சு கொண்டிருந்தா நீ இந்த மேடையில் வந்து உட்காந்து பேசுவியா? உங்க அம்மா இப்படி செஞ்சிருந்தா நீ பேச முடியுமா? உலகத்துல எல்லாரும் முடிவெடுத்துட்டோம், குழந்தையே வேணாம். உலகம் பிறக்குமா? உலகம் வளருமா? விஞ்ஞானம் வளருமா? அறிவு வளருமா? வாகனம் வருமா? இங்கே பிடிச்சி பேசுகிற மைக் இருக்குமா? பத்து பேர் இருப்பாங்களா? நாடே இயங்காதே. ஊருக்குள்ள பத்து பேர் இருக்கானா எதுக்கு அரசாங்கம்? மண் ஆடுறதுக்கு மக்கள் இல்லைன்னா எதுக்கு மண்? ஒன்றும் தேவையில்லையே, வீடு தேவையில்லை, வசதி டெக்னாலஜி எதுவுமே இல்லை. பிள்ளைகள் இல்லை என்றால் உலகமே சுபிச்சமாகாது, விருச்சமாகாது, எதுவுமே வளராது. இதுதான் உண்மை, இதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை. அறிவு ஒவ்வொருத்தரும் இப்படி பிள்ளைய வளர்க்குறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இது போன்று எதில் ஒன்றில் சேர்த்து விட்டு நம்ம இருந்தோம்னாக்கா, அப்படி உங்களை சேர்த்து விட்டுருந்தா பிள்ளை உங்கள் மேலே பாசமாக இருக்குமா, பிரியமாக இருக்குமா? முதியோர் இல்லங்கள் அதிகமாகும் உலகத்தில். இஸ்லாத்தில் தான் வந்து முதியோர் இல்லங்கள் மிக மிக, இஸ்லாமியர் நடத்தக்கூடிய முதியோர் இல்லங்கள் இருக்கிறது. பிள்ளைகள் போய் முதியோர்களை, பெற்றோர்களை போய் முதியோர் இல்லத்தில் சேர்க்கறது இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மி. மைக்ரோ தான் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏன்னாக்கா அது இஸ்லாம் சொல்லி கொடுத்த பாடம், படிப்பினை. சாலிகான இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்று வளர்த்து நீங்கள் திருமணம் முடித்து கொடுத்தால் சொர்க்கம், சொர்க்கத்துக்கு போகலாமே. பிள்ளைகள் நாள் தொல்லைகளாக பிள்ளைகளை நீங்கள் நினைக்கிறீர்களே, சிந்திச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய வழி எது தெரியுமா? பிரசவ வழி தான் மிகப்பெரிய வழி. 80 டால் சகோதரர்களே, டால் என்ற ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறார்கள். அந்த குழந்தை பெறத்து பெத்து எடுக்கும் போது ஒரு தாய் அடையக்கூடிய வழி என்பது 80 டால். அந்த அளவிற்கு வலியினுடைய உச்சகட்டம். லிட்டர் எண்ணெய் அளக்கிறதுக்கு லிட்டர், தக்காளி வெங்காயத்தை அளக்கிறதுக்கு வந்து கிலோ, அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அடியை அளக்கிறதுக்கு 80 டால், மரணத்தினுடைய உச்சகட்டம். செத்தே போயிடுவாங்களாம், சில தாய்மார்கள் வந்து இறந்து போயிடுவார்கள், இறந்து போய் விடுவார்கள். அந்த அளவிற்கு மரணத்தினுடைய அந்த படிக்கட்டை போய் தொட்டுட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை விடவா அவங்களுக்கு மிகப்பெரிய, அதெல்லாம் தாங்கிறோங்கிறாங்க, அதை விட இது மிக வளர்க்குறது பெரிய தொல்லையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்து பிள்ளைகள்லாம் சேட்டைகள்லாம் ரொம்ப பண்ணலை, இந்த காலத்து பிள்ளை ரொம்ப சேட்டை ஒன்றுது என்று சொல்லி பிள்ளைகளை சேட்டை செய். இன்னும் சொல்ல போனால் ஆக்டிவாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல சில விலையை உம்முனே உட்காந்துருக்கு, என் பிள்ளை பேச மாட்டேது, சேட்டை செய்ய மாட்டேது, துள்ள மாட்டேது, துடிக்க மாட்டேது. பிள்ளை அழுக வேண்டும் பிறந்த உடனே,
புள்ள அழுதாதான் தாய் சிரிப்பா, இங்க நை நைன்னு அழுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்க, போய் நீயா உட்காந்துக்கிட்டு பாருங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை, இங்க இருந்து பார்க்கும்போது அங்கே பச்சையா தெரியுமா, அங்க இருந்து பார்க்கும்போது இங்க பச்சையா தெரியுமா. அப்ப இந்த மாதிரி பிள்ளைகளை வளர்ப்பதற்கு சிரமப்பட்டு கொண்டு இதை ஒரு கம்ப்ளைண்டாக வந்து செய்யறீங்களே, எப்பவுமே துணி அல்லாஹ் என்ன சொல்றா, இன்னம அல் உஸ்ரி யுஸ்ரா, துன்பத்துலதான் இன்பம் இருக்கிறது, துன்பம் மாதிரி தெரியும் பிற்காலத்தில் இன்பமாகும். நீங்க ரெண்டு பிள்ளைய வளர்க்கறதுக்கு இங்க எப்படி சொல்றீங்க, சவுதி அரேபியா மலேசியால எல்லாம் எட்டு அரை டஜன் ஒரு டஜன், ஒரு டஜன்னா பன்னெண்டு, அரை டஜன்னா அன்னைக்கு கேட்கிறேன் எத்தனாவதுன்ட்டு வடிவேல் சொல்ற மாதிரி இது ஏழாவது அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்மா சொல்றது இது எட்டாவது பிள்ளை அப்படின்னு வளர்க்கிறார்கள். இதை விட சேட்டு அங்க புள்ள பண்ணுது. அப்ப உங்களுக்கு ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு ரெண்டே ரெண்டுன்னு வச்சுக்கிட்டு நாம் இருவர் நமக்கு இருவர்னு இப்ப நம்ம நாட்டில் கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி அதையும் சுருக்கி சொல்ல போனா அதையும் சுருக்கி நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், ஒரு குழந்தை, நாமே குழந்தை நமக்கேன் குழந்தைன்னு வந்துட்டாங்க. எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு கான்செப்ட் பாருங்க. அதுல உள்ள ஒரு சந்தோஷம், அதுல உள்ள ஒரு மகிழ்ச்சி எங்காவது உண்டா? கிடையாது. அப்படி இல்லை, அப்படி இல்லைனா எப்படி உங்க பிள்ளை உங்க மேல பாசம் பிரியமா இருக்கும், அன்பாக இருக்கு? இந்த வீடியோவை உங்க பிள்ளை பெரிய பிள்ளையான பாக்குது, எப்படி உங்க மேல பாசமாக பிரியமாக இருக்கும்? இருக்காது. இப்படித்தான் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து பேசுனுச்சு, மாமியார் மாமனார் பாத்துக்கிற கூடாது, அது வந்து அதுல அதை கொண்டே சேர்த்து விட்டணும் முதியோர் இல்லத்துல என்று சொல்லி அதை நியாயப்படுத்துவதற்காக எதிர்வாகங்கள் வைக்குது. அழகா கோபிநாத் வந்து நோஸ் கட் பண்ணாரு, ஓவர் டேக் பண்ணாரு. கடைசி உறவுதான் தொண்டை குழி மூச்சு அடையும் போது பாலை ஊத்தும் போது அவங்க இதுல பால் ஊத்துவாங்க, வந்து காப்பாத்தும் அந்த சமயத்துல வந்து நின்று சொல்றதுதான் அவங்களை எழுப்பி விடும். ஆகையால நீங்க கொண்டே முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டீங்கனாக்கா நாளை உங்க புள்ள அதுக்கு அந்த புள்ள பரவாயில்ல சேர்த்துட்டு போறாங்குது. அப்ப இந்த மாதிரி உள்ள ஆளுகளை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. ஹிஜாப் போட்ட ஆட்கள் பேசுறத ஃபோக்கஸ் பண்ணி வீடியோக்களில் காட்டி இதன் மூலமா என்ன சொல்ல வர்றாங்க, இஸ்லாத்திற்கும் கெட்ட பேர் ஏற்படுத்தி, ஓ முஸ்லீம்கள்லாம் இப்படித்தான், ஒரு நாள் ஒரு ஆளை வச்சு முடிவு பண்ணிடுவாங்கல்ல, இதுதான சர்வே, அப்ப இவங்கெல்லாம் இப்படித்தான், முஸ்லீம்கள் தான் இப்படிதாங்கிற கருத்தை விதைப்பதற்காக தமிழையில என்ன பண்றாங்கன்னாக்க, என்ன அந்த பெண்ணினுடைய போட்டோ வச்சு அதையும் அதிகமா பேச விட்டு அதையும் அதிகமா வீடியோ எடுத்து எல்லாரும் பேசுறதையும் வீடியோ எடுத்திருக்கிறாங்க, அதை தான் ஃபர்ஸ்ட் காட்டுறது. அப்ப இப்படியான அந்த சகோதரி புரிந்து கொள்ள வேண்டும் சொல்ல போனா, அந்த காலத்துல அரை டஜன் ஒரு டஜன் நம்ம நாட்டிலயுமே ஆறு ஏழு பத்து அப்படியா, அப்படித்தான் நம்ம நாட்டிலயுமே இருந்துச்சு. பிறகுதான் நாமே குழந்தை நமக்கே குழந்தை கற்பத்தடை இதெல்லாம் பின்னாடிதான் வந்துச்சு. ரெண்டு மூணு புள்ள பெத்துட்டு அதை ஒரு மாதிரி பாக்குறது. நம்ம நாட்டுல இப்படியான ஒரு பார்வையை, ஒரு இப்படியான ஒரு செயற்கை பார்வையை என்ன செஞ்சிட்டாங்கன்னாக்க, இவர்கள் உண்டு பண்ணி விட்டார்கள் நம்ம நாட்டில். நீங்கள் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமியர்கள் மற்ற மக்கள் வந்து சிந்திச்சு பார்த்து விளங்கிக்கங்க, தவறான கருத்து. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டும், அல்லாஹ் தன் நாடியவருக்கு ஆண் குழந்தையை வழங்குகிறான், தான் நாடியவருக்கு பெண் குழந்தையை வழங்குகிறான், தான் நாடியவருக்கு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வழங்குகிறான், தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் குழந்தைகள் அற்ற மலடாகவும் விட்டு விடுகிறான். அப்ப அல்லாஹ் நாடி உங்களுக்கு குழந்தையை கொடுத்துருக்க மலட் ஆக்கியிருந்தான்னா என்ன பண்ணிருப்பீங்க, இப்படி உட்காந்து பேசியிருப்பீங்களா, உங்க கருத்தை சொல்லியிருப்பீங்களா, இப்படி பப்ளிக்ல உங்க பிள்ளைய பிள்ளைய வளர்க்கறது தொல்லையா இருக்குன்னு சொல்லி நீங்க பேட்டி கொடுத்துருப்பீங்களா, கொடுத்துருக்க மாட்டீங்களா, ஏங்கி இருப்பீங்கல்ல வீட்டுல உட்காந்து, அழுதுருப்பீங்கல்ல, கதறி இருப்பீங்கல்ல. அப்ப ஆகையால உங்களுக்கு அதனுடைய அருமை தெரியவில்லை, இஸ்லாம் சரியாக புரியவில்லை. புரிஞ்சிருந்து அருமை தெரிஞ்சிருந்துச்சுனாக்க இதெல்லாம் ஒரு விஷயமாகவே நீங்க கருத மாட்டீங்க. ரெண்டு நாள் மூணு நாள் அந்த புள்ள இல்லைன்னா உண்மையிலே உங்களுக்கு எவ்வளவு வீடு அப்படியே அமைதியா இருக்கும். வீடு கலகலன்னு இல்லை புள்ள இல்லாம சொல்லுதா வாயி, எத்தனையோ குடும்பங்கள் நம்ம கேட்டிருப்போம், ரெண்டு நாள் மூணு நாள் புள்ள இல்லைன்னா கலகலன்னு இல்லை, இருந்தா தொல்ல இல்லைன்னா கலகலன் இல்லை. அப்போ எலும்பில்லாத நாக்கு அப்படியும் பேசும் இப்படியும் பேசும். ஆகையால இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள், பிள்ளைகளை நன்றாக வளருங்கள், மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள். ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்பார்கள். அதே போன்று சிறு வயதிலிருந்தே நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய பிள்ளை சாதனையாளராக வந்து நிற்கும் போது, ஒரு அவார்டு ஒரு பரிசு வாங்கும் போது, ஒரு மெடல் வாங்கும் போது அப்ப சந்தோஷப்படுறீங்க, என் பிள்ளை நான் எப்படி வளர்த்தேன்னு தெரியுமா, நீ தான் வளர்க்கறதுக்கே கஷ்டப்பட்டிய, வளர்க்கறதே வந்து தவறுன்னு சொன்னீங்க, நீயான நல்லா போய் பரிசு வாங்கின மட்டும் ஏன் புள்ள என்ன அழுகையில சோறு திங்காம இருக்கையில உங்களுடைய தூக்கத்தை தியாகம் பண்ணையில மட்டும் என்ன செய்யுங்க, அப்ப என்ன தாயிங்கிற தியாகம் பண்ணாம உங்களுக்கு எப்படி தாயிங்கிற அந்தஸ்து கொடுக்கறது, மூன்று இடத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்குறானா இல்லையா, மூன்று முறையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல போய் கேட்கிறாங்க, நான் நட்பு பாராட்டுவதற்கு உறவு பாராட்டுவதற்கு யார் உரித்தானவர்கள் என்று கேட்கும் போது வ உம்முக்க உன்னுடைய தாய், இரண்டாவது யாருன்னு கேட்கிறாங்க வ உம்முக்க, மூன்றாவது வ உம்முக்க, மூன்றுமே உம்முக்க உம்முக்க உம்முக்க, அபூக்கங்கிறது நாலாவது தான்,
அப்போ மூன்று இடங்களையுமே தாய் தான் பிடிக்கிறாங்க. அப்ப ஏன்னு சொன்னாக்கா, இப்படியான தியாகங்கள் செய்வதால் தாய்க்கு அந்த அளவுக்கு பேர் கிடைக்கிறது. நான் தியாகமே பண்ண மாட்டேன் ஆனா எனக்கு பரிசு வேணும் அப்படின்னா குருநரிசி கூட கிடைக்காது, அப்புறம் கூட பரிசு கிடைக்கும். அப்ப ஆகையால பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இதையெல்லாம் ஒரு விஷயமாவே கருதக்கூடாது. அதெல்லாம் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டிருந்தால் தான் உங்களுக்கு மறுமை நல்ல பஷிரிஷாது. பொறுத்துக்கிட்டா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் நல்லா சொல்றானா இல்லையா? அந்த மாதிரி குழந்தைகள் செய்யறத சகிச்சுக்கிட்டா நாளைக்கு உங்களுக்கு அந்த புள்ள வந்து கடைசி காலத்தை உங்களை வச்சு பாத்துக்கிறோம், அல்லது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரையும் புகழையும் சம்பாதிச்சு கொடுக்கும். அப்ப அது சாதனையாளராக வரும்போது நீங்கள் அடைந்த வேதனைகள் எல்லாம் உங்களுக்கு பெரிதாக தெரியாது, சந்தோஷமாக இருக்கு. பெண்கள் கொஞ்சம் பொறுமையானவர்கள் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பெண்கள்கிட்ட தான் பொறுமை இருக்குது, அவங்கள்ட்ட தான் அந்த மாதிரி தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பெண்களே இப்படியான பேட்டிகளை கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க மிக பெரும் கவலையாக இருக்கிறது. அதனால இஸ்லாமிய பெண்கள் வந்து இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு விவாதங்கள்ல போய் தயவு செஞ்சு கலந்துக்கிறாரு. பொதுவான விவாதங்கள்ல பெண்கள் போய் கலந்துக்குங்க. ஆகையான இந்த மாதிரியான இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்கள், மார்க்கத்துக்கு முரான கருத்துக்கள் வந்துருச்சு, வந்துடுற மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சுன்னு சொன்னாக்க, அங்கே அப்போ ஒரு 20-30 பேர்ல ரெண்டு ஹிஜாப் போட்ட ஆளை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அவங்களோட தான் கொண்டே மைக்கை கொடுக்குறாங்க. அதையால் இப்படியான விஷயங்களும் தவிர்த்து கொள்ளுங்கள். இதை புரிந்து கொண்டு நல்ல பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் நம்மையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆக்கி அருவானாக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிர் ரவானா, அல்ஹம்துலில்லாஹி ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.